மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நடத்திய அனைத்து கட்சி கூட்டம், காங்கிரஸ் அதிமுக புறக்கணிப்பு. மாநில அந்தஸ்திற்காக விரைவில் அனைத்து கட்சி கூட்டம், முதல்வர் ரங்கசாமி உறுதி. இந்தி மொழி மூலம் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்க்க முடியும், கவர்னர் இக்பால் சிங் தகவல். லட்சுமி ஜுவல்லரியின் வெள்ளி விற்பனை மாளிகை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை காங்கிரஸ் அதிமுக ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. மத்திய அரசின் கீழ் யூனியன் பிரதேசமாக செயல்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று 1980 முதல் பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மேலும் இதற்காக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக, சிபிஎம், சிபிஐ, பிஎம்கே உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பிரதான எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் அதிமுக ஆகியவை அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்தன. இதுகுறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கூறுகையில், அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருந்தால் பங்கேற்போம், கட்சி சார்பில் நடத்தப்பட்டதால் பங்கேற்கவில்லை என்றார். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், புதுச்சேரியில் இதுவரை 9 முறை மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் 4 முறை முதல்வராக ரங்கசாமி பதவி வகித்துள்ளார். ஆனால் முதல்வர் ரங்கசாமியின் ஆட்சிக்கு ஆபத்து வரும்போது ஒரு கேடயமாக மாநில அந்தஸ்தை பயன்படுத்துவதாக அன்பழகன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 9 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பாக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் புதுச்சேரி சன்வே ஓட்டலில் நடைபெற்றது. இதில் திமுக, பாமக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. புதுச்சேரியின் பிரதான எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் அதிமுக ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பான கூட்டத்தை கட்சிகள் சார்பில் கூட்டாமல் அரசு சார்பில் கூட்டினால் தாம் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து பிரதிநிதிகளும் வலியுறுத்தியதன் பேரில் அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றும், அந்த கூட்டத்தில் எடுக்கும் முடிவுடன் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கு வலியுறுத்தப்படும் என்று கூறினார். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கட்சியும் சார்ந்த தலைவரோடு கலந்து பேசி அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளையும் சார்ந்த தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக நாம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை விரைவில் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து அரசு மூலமாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் விரைவிலேயே அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்டம். அனைத்து கட்சி கூட்டத்தின பிறகு கூட்டிய பிறகு அதனுடைய அந்த முடிவின் அடிப்படையில் விரைவாக மத்திய அரசில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் மற்ற அமைச்சர் பிரதமர்களும் சந்திக்கின்ற முடிவு எடுத்து அதன் அடிப்படையில் சந்திக்கப்படும். எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்துள்ளதே என்ற கேள்விக்கு, அரசு சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எல்லோரும் அரசு கூட்டுகின்ற கூட்டத்திற்கு வருவார் நம்பிக்கை. இந்தி மொழி மூலம் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்க்க முடியும் என்று கவர்னர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் 2வது குறுக்கு தெருவில் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபையின் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை கவர்னர் இக்பால் சிங் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர், இந்தி மொழி மூலமாக நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் விடுதலை போராட்டத்திற்கும் வலு சேர்க்க முடியும் என மகாத்மா காந்தி எண்ணி 1918 தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபையை நிறுவி
தனது ஆயுட்காலம் முழுவதும் தலைவராக திகழ்ந்தார் என்று கூறினார். மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்க நாடு முழுவதிலும் இந்தி பிரச்சாரகர்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக தெரிவித்த கவர்னர், இந்தி மொழி வளர்ச்சியில் இளைய சமுதாயத்தினரும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் கூறினார். புதுச்சேரியில் புகழ்மிக்க ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியில் லட்சுமி சில்வர்ஸ் என்னும் வெள்ளிக்கு என தனி பிரிவை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 77 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியின் துணை நிறுவனமாக லட்சுமி சில்வர்ஸ் என்னும் தனிப்பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெள்ளி பொருட்களுக்கென அமைக்கப்பட்ட பிரத்யேக பிரிவை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி உட்பட வாடிக்கையாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ லட்சுமி சில்வர்ஸ் என்னும் வெள்ளி மாளிகையில் வெள்ளி நகைகள், பூஜை சாமான்கள், கொலுசுகள், வெள்ளியிலான ஆடைகள், நாணயங்கள் உள்ளிட்டவை விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்ப வெள்ளி சுக்கரயோகம் என்னும் சேமிப்பு திட்டத்தில் மே 20 வரை முதல் மாத தவணை இலவசமாக்கப்படும் என ஸ்ரீ லட்சுமி நிர்வாகம் அறிவித்துள்ளது. எழுத்தாளர் ரஜினியின் எழுதி தெரிந்த காலம் கட்டுரை நூலை லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ வெளியிட்டார். தேசிய விருது மற்றும் கதா விருது பெற்ற புதுச்சேரி எழுத்தாளர் புதுவை ரா ரஜினியின் எழுதி திரிந்த காலம் என்ற கட்டுரை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வெங்கட்டாநகர் மகாராஜா மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு திருச்சி ஜென்னிஸ் அகாடமி டூரிசம் மேலாண்மை கல்லூரி தொழில்நுட்ப இயக்குனர் பொன்னிலங்கோ தலைமை தாங்கினார். நூலினை லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ வெளியிட்டார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இளம்பருதி அமரநாதன் வாழ்த்துரை வழங்க இருமொழி எழுத்தாளர் ராஜா நூலாய்வு செய்தார். விழாவில் எழுத்தாளர்கள் தமிழ் நெஞ்சன், பாரதி வசந்தன், நாகதேவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழா முடிவில் நூலாசிரியர் ரஜினி ஏற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியை புதுச்சேரி ஓட்டல் மேலாண்மை கல்லூரி முன்னாள் முதல்வர் முத்தானந்தம் தொகுத்து வழங்கினார்.